அரண்மனை 3 இப்ப பாருங்க உங்க Z5 ஆப்ல. ஆர்யா, சுந்தர் சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வலிமைப்படுத்துற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பயங்கர வெயிட்டா ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பல இடங்கள்ல வலிமைப்படுத்த வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். செங்கல்பட் ஸ்கைமேன் ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. நார்த் ஆர்கேட் அண்ட் சவுத் ஆர்கேட்ல ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட், கோயம்புத்தூர் SSI ப்ரொடக்ஷன்ஸ், மதுரை கோபுரம் பிலிம்ஸ், சேலம் ஸ்ரீகுமரன் பிலிம்ஸ், திருநெல்வேலி MKRP ப்ரொடக்ஷன், சென்னை ரோமியோ பிக்சர்ஸ். சோ இந்த இடங்கள்ல இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. வலிமையான டிஸ்ட்ரிபியூஷன் வர்க் எல்லாம் பயங்கர சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் ஆர்வம் காமிச்சிருக்காங்க. அதிகமான அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். இந்த படத்து மேல அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்க. சோ கண்டிப்பா கலெக்ஷன்ஸும் அந்த அளவு இருக்கும் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பாக்கலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி வலிமை வந்து பொங்கல் முன்னிட்டு Jan 12 ரிலீஸ் ஆ போது. இந்த படத்தை போனி கப்பூர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஹெச் வினோத் இயக்கிருக்காரு. இந்த திரைப்படத்துல அஜித் குமார், கார்த்திகேயன், ஹியூமா குரேஷி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க இந்த படத்துக்காக ஃபேன்ஸ் அவ்வளவு வெயிட்டிங் இருக்காங்க. நீங்க எவ்வளவு வெயிட்டிங் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நிச்சயமா இதுக்கப்புறம் வந்து அஜித் இதே காம்பினேஷன்ல படம் பரப்புறான் எதிர்பார்க்கப்படுது. சோ உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம சினி உலகத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரொம்ப ஈஸியா நான் வந்து வொர்க் பண்ண ஒரு ஹீரோனா வந்து அது இவர் தான். ஏன்னா விஜய் சூர்யா சார் வந்து அவ்வளோ மெனக்கிடுவார். அவர் நடிக்கணும்னா அவ்வளோ அவருக்கு டைலாக் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம், இது பண்ணுவோம், அது பண்ணுவார், பயங்கரமாக இருக்கும். இவர் அப்படி கிடையாது. இவர் அப்படி ரொம்ப இட்ஸ் ஸோ கேஷுவலி டன். இப்போ டப்பிங் பேசும்போது கூட அவ்வளோ கேஷுவலாக இருக்கும். ஸோ இட்ஸ் டிலைட் டு ஒர்க் வித். அப்படி உள்ள ஷார்ட்டுக்கு வந்துட்டார்னா இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஒரு டேக் தான் போகும். மேக்ஸிமம் டெக்னிக்கல் ஃபால்ட்னால ரெண்டாவது டேக் போகுமே தவிர இவரால் ரெண்டாவது டேக் போனதாக வந்து சரித்திரமே கிடையாது. அதான் சரிங்க தலைவர். அந்த மன்மதரில் வந்து அந்த சிங்கிள் ஷார்ட்டில் வந்து அவர் அந்த அழுவுறது இருக்கும்ல, அந்த சீக்வன்ஸ் வந்து மைண்டில் வந்து எல்லா சிம்பு ஃபேன்ஸுக்கும் இருக்கும். அது எனக்கும் இருக்குது. தியேட்டரில் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நமக்கு ஐயோ கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஸோ இந்த மொமெண்ட்டை நான் எப்படியாவது திரும்ப பண்ணேன் இவரை வச்சு அப்படின்னு சொல்லி வச்சு உண்மையிலே சொல்லணும்னா இவர்கிட்ட நான் ஃபுல் படம் நரேஷன் பண்ணி வீட்டில் உட்காந்து கதை சொல்கிறேன். கதை சொல்லி முடித்த உடனே வந்து இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் ஒரு நாட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். பேசி முடிச்சு கதை சூப்பர் சார் சாம இப்படிலாம் பேசிட்டு அந்த சீன் இருக்கே சேர் சீன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஹி ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் தட் ஹோல் சீன் என்று இப்படி இருக்குன்னு சார் அப்படின்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணார். அப்போ பர்ஃபார்ம் பண்ணும் போது கூட அப்படி வந்துச்சு தண்ணி. பொதுவாக எப்போவுமே ஒரு விஷயம் வந்து இல்லை, நம்ம சொல்லும் போது அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே அது ஒரு காமெடியாவோ இல்லை வந்து ஒரு விவாத பொருளாவோ தான் இருக்கும். நான் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நம்ம சொன்ன விஷயம் அது ஃப்யூச்சரில் நடக்குதா இல்லையான்றத மட்டும்தான் நான் பார்ப்பேன். கண்டிப்பாக அது எல்லாமே நடந்திருக்குன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம காப்பாற்றணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கே அந்த நம்பிக்கை நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்கலைனா, ஏன்னா எனக்குன்னு நான் சொல்லலை, எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, உலகம் என்ன சொல்லுது, ஒருத்தர் நம்மளை பற்றி என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை பற்றி, கண்டிப்பாக நம்ம அந்த நம்பிக்கையோடு இருக்கோமான்றது தான் என்றைக்குமே முக்கியம். ஸோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா அது நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா ஏகான் அவர் இங்கே சென்னைக்கு வர வச்சோம். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல வாய்ஸு, அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு வந்தார், ரெக்கார்ட் பண்ணிட்டோம், வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டோம். அந்த ஃபுட்டேஜ் வந்து காணோம், அது யாரோ அது எப்படி மிஸ்பிளேஸ் ஆச்சுன்னு தெரியல. பட் குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பை காட்ஸ் கிரேஸ் ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த ஃபுட்டேஜ் திருப்பி கைக்கு கிடைக்கும். அதனால தான் அதை ரிலீஸ் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் அதில் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை இப்போ பண்ணி இந்த 2022 லவ் ஆந்தம் வந்துடும். ஸோ ஆல் வி நீட் இஸ் பியார், பிரேமா, காதல். ஸோ சூப்பர், லவ்லி. பாடணுமா? ஆல் வி நீட் இஸ் பியார், பிரேமா, காதல், காதல். ஆல் வி நீட் இஸ் பியார், பிரேமா, காதல், காதல். Wow, wow, wow. Super. அவர் வந்து ஹக் பண்ணி எப்படிமா இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் நானும் கேட்டேன், நாங்கள அப்பான்னு கூப்பிடலாம். நான் இங்கே வந்துட்டு இருப்பேன், அவர் கேமரா பண்ணி வந்துட்டு இருப்பாரு. எங்கேதுக்கு ஒன்று வீல் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம ஆல்ரெடி அக்கா இருக்கா, எதுக்கு நம்ம பண்ணிட்டு எப்பயோ பண்ணால் கம்பேர் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமா.